போய் ஒருவர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், இன்பம் எங்கே இருக்கிறது? ஒரு மனுஷன் இன்பமாக இருக்கிறது, அதை பார்த்தோன்னே சந்தோஷம் வரக்கூடிய இது எது அப்படின்னு சந்தேகம் வந்தது அவருக்கு. இல்லை ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி பார்த்தாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. மறுநாள் காலையில் மன்ன அரச சபையில் எல்லாரும் மந்திரி கூட்டிருக்கும் போது கேட்குறாரு எல்லாட்டையும், இன்பம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் ஒருத்தன் சொல்லுவான், நம்ம நிறைய நகை போட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நல்லா சாப்பாடாக சாப்பிட்டா தான் நமக்கு இன்பம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நம்ம வாசையான திறவைகளை பார்த்து அந்த வாசனையை பார்த்தாலே இன்பம் உண்டாகும் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நிறைய பட்டாடையாக கட்டணும்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். அப்படி இன்னொருத்தவங்களாம், நிறைய பணம் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறான். ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தராக ஒன்றுன்னு சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே ராஜாவுக்கு மனசில் திருப்தியாக இல்லை. அப்புறம் ஒருத்தன் அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து பெரிய வீடெல்லாம் கட்டி ராஜாவானா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், நானே சந்தோஷமாக இல்லைன்னு தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன், நீ ராஜாவானா சந்தோஷமாக இருப்பேங்கிறியா? எனக்கு இன்பம் நான் எப்படி அந்த இன்பம் வந்து கண்டுபிடிக்க நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு சொல்லு வழி அப்படின்னா. அப்படி மாவட்டத்தை முடிச்சுக்கிட்டு கூட, சரி ஒரு வாரம் உங்களுக்கெல்லாம் டைம் தரேன், நீங்கள் போய் ஒரு வாரம் யோசனை பண்ணி என்னென்ன செய்தால் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு படமாக வரைஞ்சி ஓவியமாக வரைஞ்சி சபா மண்டலத்தில் வைக்கணும். நான் வந்து பார்த்து யார் இது என் மனசில் ஆனந்தம் இன்பம் உண்டாகுதோ அவங்களுக்கு 1000 பொன்காசு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன எல்லாம் கலந்து போயிடுறாங்க. ஒரு வாரம் கழித்து ராஜா சபா மண்டலத்துக்கு வராரு. அங்கே அவன் வரணுன்னே நிறைய ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்குது. ஒன்று ஒரு இடத்துல ஒரு அழகான குயில் வந்து அப்படி பாட்டு பாடுற மாதிரி இருக்கணும். ராஜா சொல்கிறாரு, குயில் பாட்டு பாடம் கேட்க காதில் என்ன செய்வான், எப்படி இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல மயில் ஆடுற மாதிரி அழகாக படம் வரைஞ்சிருக்கலாம், மயில் ஆட்டத்தை பார்க்க கண்ணு இல்லாதனால எப்படி இன்பம் அடைய முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா அருவி மலை இயற்கை காட்சிகளாக இருக்குது, ஒரு சில பூக்கள் பழங்கள் அப்படி வாசனையான இது எல்லாம் இதாக பார்த்தா அவருக்கு எதுவுமே பார்த்தோன்னா சந்தோஷம் இல்லை. ஒரு புல்லாங்கலை வாசிக்கிறாரு, ஒருத்தர் வீணை வாசிக்கிறாரு, ஒருத்தர் நாட்டியம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அப்போதைக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும், ஆனால் மனசில் எப்போ இன்பமான இது வரலையே, எந்த படத்தை பார்த்தும் எனக்கு சந்தோஷம் வர இன்பம் வரல அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஒரு படத்தை பார்க்குறாரு. அந்த படத்தில் ஒரு லேசாக மழைத்தூரில் நடக்குது, வயசான கடவுனார் கிழிஞ்ச கந்தலோட ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு வீடு வாசலில் பிச்சை கட்டி நிற்கிறாரு. அங்கேருந்து ஒரு அவ்வளோ கஷ்டம், ஒரு சின்ன குடிசை வீடு தான். அங்கேருந்து ஒரு அம்மா வந்து அவரை பார்த்து அன்போடு உள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு உடுத்த ஒரு நல்ல வேட்டியை கொடுத்து அவரை உட்கார வச்சு அன்னதானம் பண்ணி அன்னதானம் சாப்பிட வைக்கிறார். அப்போ அந்த அவருடைய முகத்தில் அவர் சந்தோஷம், அந்த குளிரில் நடந்துறதை பார்த்து அந்த சாப்பிடும்போது முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் இருக்குது. அவர் வந்து அந்த பொண்ணுக்கும் அவர் சாப்பிட பார்த்து பார்த்து சந்தோஷமா பெருமையா சந்தோஷமா நினைக்கிறார். அந்த பாத்திரம் ராஜாவுக்கு உலகத்திலே அன்பும் இரக்கம் மட்டும்தான் இன்பம் தரக்கூடியது, அது எல்லாத்த விட இதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் அன்பும் எனக்கு பெருது. மனுஷனான மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருமே அன்பு தான் உலகத்திலே இன்பமானதுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அந்த படம் வரைஞ்ச ஓவியர் வர சொல்லி அவருக்கு 1000 பொண்ணை கொடுக்குறான். நிஜமாவே அந்த ஓவியர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். அவர் இந்த பொண்ணால் அவர் நல்ல வாழ்க்கை வாழ்றாரு.